கனவுகள் வருமோ காதல் மன்மதன் பாணமே நெஞ்சில் பாய்ந்திடும் நேரமே வாலிபம் துள்ளுவதேனோ விதியோரம் பகநேரம் கனவுகள் வருமோ விதியோரம் பகநேரம் கனவுகள் வருமோ காதல் மன்மதன் பாணமே நெஞ்சில் பாய்ந்திடும் நேரமே வாலிபம் துள்ளுவதேனோ விதியோரம் பகநேரம் கனவுகள் வருமோ Thank you.
உங்க முதலாளி திலீப்போட ஃப்ரெண்ட் பேரு பீட்டர். நான் உடனே அவரை பார்க்கணும். அவர் இல்லைங்க வீட்டில், வீட்டை விட்டு போய் பத்து நாள் ஆச்சு. என்ன இங்க வர சொல்லி தந்தி கொடுத்துருக்காரு. கொடுங்க பார்க்கலாம். கொஞ்சம் இருங்க, மேனேஜர்கிட்ட கேட்டு சொல்றேன். எங்க ஐயாவை தேடிக்கிட்டு அர்த்தராத்திரில ஐட்டங்கள் தான் வரும். இருந்தாலும் நடுராத்திரில நண்பன் சொல்லிக்கிட்டு வந்த ஒரே ஆள் நீங்க தான் சார். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நீங்க ஏன் கல்யாணத்துக்கு வரல? உங்களுக்கு 1000 வேலை இருந்திருக்கும், வர முடியாம போயிருக்கும். கல்யாணத்துக்கு வரலங்கிறதுனால நீங்க ஒரு நண்பன் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? கிளாஸ் எடுத்து வைக்கட்டுமா? கிளாஸுங்க தனியா சாப்பிட்டா கஷ்டமா இருக்காது, அவ்வளவுதான். நாம ரெண்டு பேர் தானே சார். எங்க ஐயாவுக்கு ரொம்ப தங்கமான மனசு. எப்படி? டே ஜோசப் கந்தசாமி காதர், எனக்கு ஒரு கிளாஸ்ல போட்டு எடுத்துக்கிட்டு வாடாம் பாரு. நான் உள்ள போய் முதல்ல எனக்கு ஒண்ணு போட்டுக்கிட்டு பாட்டில கொண்டாந்து நீட்டுவேன். நீட்டி ஏண்டா குறைஞ்சிருக்குதுன்னு கேட்கவே மாட்டாரு. ஏன்னா மப்பு விஷயத்துல நான் கொஞ்சம் வீக்கா இருந்தாலும் மத்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. மத்த விஷயத்துல ஸ்ட்ராங்னு சொல்ற நீ, முதலாளி வீட்டை விட்டு போன விவரம் மட்டும் தெரியலன்னு சொல்றிய சார். எங்க முதலாளி கற்பழிக்க வெளியே போனா கூட என் காதை கடிச்சிட்டு தான் போவார், இல்ல அழிச்சிட்டு வந்து என் காதை கடிப்பார். இப்ப எங்க எல்லாரையும் துடிக்க வச்சிட்டு போயிட்டாரே சார். சார் என்ன விடுங்க, நான் சம்பளத்துக்கு இங்க வேலைக்கு இருக்கிறவன். அம்மாவை எடுத்துங்க சார். எந்த அம்மா? ஒண்ணு போட்டுக்கிட்டுமா? சார் எங்க அம்மா ரொம்ப பாவம் சார். மீட்டர் மீட்டரா மல்லிகைப்பூ வாங்குறாங்க, குப்பை தொட்டியில போடுறாங்க, கிலோ கிலோவா குங்குமம் வாங்கி நெத்தியில வச்சுக்கிறாங்க, லிட்டர் லிட்டரா கண்ணீர் விடுறாங்க. அரசாங்கம் மாத்திரம் சம்பளம் கொடுத்துச்சின்னு வச்சுக்குங்க, அவங்க கண்ண பைப் லைன்ல கனெக்ட் பண்ணா தண்ணீர் பஞ்சமே போயிடும் சார். அப்படியா? இதுக்கே இப்படி உணர்ச்சி வசப்படுறீங்களே. இன்னும் எக்கச்சக்கமான விஷயம் இருக்குது. எங்க ஐயாவுக்கு இடைஞ்சல்னு எது இருந்தாலும் பிடிக்காது, எதிர்த்து பேச யாராலையும் முடியாது. அப்பத்தான் எங்க அம்மா இந்த ஊருக்கு வந்தாங்க. கதைய கேளுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். இங்கிலீஷ் தெரியாத நீங்க எல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்?